வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஏற்கனவே இந்த சுடிதார் வந்து டாப் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து மீதி இருக்கிற இந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு 4 வயசுலேருந்து 5 வயசு குழந்தைங்களுக்கான ஒரு மீடி தைக்க போகிறோம். இப்போ வந்து இதோட அளவுகள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 2.5 இன்ச் அளவுக்கு இந்த பீஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது, அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பீஸ் வந்து நம்ம சுடிதார் பேண்ட்டு தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத்து. இது வந்து 2 கிளாத்தாக இருக்குது, அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இதோட இறக்கம் வந்து ஒரு 11 இன்ச்சுக்கு ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு 11 இன்ச் அல்லது 12 இன்ச் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் குழந்தையோட இறக்கம் அதிகமாக வரும். நான் வந்து ஒரு 11 இன்ச்சுக்கு ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது, நான் அதை எடுத்துக்கிட்டேன். இதோட லென்த்து வந்து நமக்கு வந்து மடித்து போட்டால் ஒரு 16 இருக்குது, மொத்தம் வந்து 32 இன்ச் இருக்குது. 2 பீஸ் இருக்குது, ஒரு பீஸோட அகலம் வந்து 32, அதே மாதிரி 2 பீஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு பீஸ் கூட இருக்குது, நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட இறக்கம் வந்து ஒரு 7 இன்ச் அளவில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து இறக்கம் கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட இறக்கம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இடுப்பு சுற்றளவு மட்டும்தான் நமக்கு இங்கே தேவை, மற்றபடி வந்து அகலம் வந்து எவ்வளோ இருந்தாலும் நமக்கு அழகாக தான் இருக்கும். நான் வந்து இருக்கிற கிளாத்தை வச்சு நான் தைச்சு காட்டுறேன். ஒருவேளை 2 பீஸாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டையும் மொதல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். 2 பீஸாக இருக்குது, ரெண்டையுமே நம்ம ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இதுக்கு கீழே வந்து நம்ம அந்த 2.5 இன்ச் அகலம் உள்ள பீஸை வந்து நம்ம கீழே கொடுக்க போகிறோம். அப்போ இதுவும் 2 பீஸாக தான் இருக்குது, இதையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடும் உள்ளே இருக்கணும், ராங் சைடில் தான் நம்ம தையல் போடணும். ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி வச்சு ராங் சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரெட் கலர் கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட பாட்டத்தில் இந்த எல்லோ கலர் கிளாத்தை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அழகாக ஒரு பார்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் ரெண்டையுமே அட்டாச் பண்ண போகிறோம். ரெண்டையுமே ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. நம்ம ரெட் கலர் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதையும் ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்லோ கலர் கிளாத் இருக்குது பாருங்கள், இதையுமே ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2.5 இன்ச் பீஸை ரெண்டாக மடித்து அப்படியே கீழே பாட்டத்தில், இது வந்து பாட்டத்தில் வரப்போகுது, அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து தைக்கும்போது உங்களுக்கு அழகாக கீழே வந்து பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த ஸ்கர்ட்டோட இறக்கம் கூட கிடைக்கும். அதனால் இந்த பீஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கீழே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அழகாக படிஞ்சு நிற்கும். படிமான தையல் வந்து நான் ரெட் கலர் கிளாத் இருக்குது பாருங்கள், அது மேலே போடுறேன். பிசுறு வந்து கீழே வர மாதிரி வச்சுட்டு அந்த ரெட் கலர் கிளாத்தில் அதை ஓரத்தில் அப்படியே நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து அழகாக ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து கீழே வந்து கிளாத் வந்து பார்டர் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து அகலம் அதிகமாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ப்ளீட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு எவ்வளோ வேணுங்கிறதே இது தைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே நேராக ஒரே பீஸாக தான் இருக்குது, அப்படியே நேராக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஏற்கனவே நம்ம எல்லோ கலர் கிளாத் இருக்கு பாருங்கள், அதை வந்து மேலே அட்டாச் பண்ண போகிறோம். இடுப்பு சைடில் வரப்போகுது. இது வந்து இதோடய இறக்கம் வந்து ஒரு 7 இன்ச் இருந்தது, இதோட அகலம் வந்து ஒரு 30 இன்ச் அளவில் இருக்குது. ரெண்டாக மடித்து போட்டால் 15 இன்ச் இருக்குது. நீங்கள் இதே அளவில் எடுத்தாலும் ரொம்ப நீட்டாக அழகாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 வயசுலேருந்து 5 வயசு குழந்தைங்களுக்கு ரொம்ப தாராளமாக போடக்கூடிய ஒரு மிடி ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிரும். இதே அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 இன்ச் இருக்குது, அந்த 15 இன்ச்சை வந்து அந்த அளவுக்கு தான் நான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அப்படியே ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. எல்லோ கலர் கிளாத்தும் அந்த ரெட் கலர் ப்ளீட்ஸ் வச்சது ரெண்டுமே ரைட் சைடில் இருக்குது. மேலே வந்து அப்படியே இடுப்பு சைடில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கான நிறைய ஃப்ராக் வீடியோஸ் கூட இருக்குது, ப்ளவுஸ் கட்டிங் இருக்குது, சுடிதார் கட்டிங் வீடியோ எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸ் இல்லாமல் நீங்கள் ஒரே லென்த்தாக ஒரே கிளாத்தாக இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறோம். இது வந்து நான் எல்லோ கலர் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து அது ஒரு கால் இன்ச்சு மடித்து வச்சுக்கலாம். முதல்ல அந்த பிசுரை வந்து ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கால் இன்ச்சு மடிச்சு தையல் போட்டோம். இப்போ வந்து எலாஸ்டிக் விடுறதுக்காக ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். நீங்கள் எந்த எலாஸ்டிக் வரீங்களோ அதோட அகலத்துக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு இன்ச் அளவு எலாஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த சுடிதாரோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு கேன்வாஸ் வச்சு எப்படி நம்ம தைக்கலாம், அதோட ஷோல்டர் எப்படி நீட்டாக ஜாயின் பண்ணலாம், சைடு ஓப்பன்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் ரெண்டு பார்ட்டாக நான் போட்டிருக்கேன். ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் வேணும்னா அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எலாஸ்டிக் வர்றதுக்காக மடிச்சு தச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 இன்ச் அளவு நான் எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைங்களுடைய இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த எலாஸ்டிக்கை ஒரு பின் பண்ணி நம்ம ஏற்கனவே மடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கேப்பில் அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் விட்டதுக்கப்புறமா அந்த எலாஸ்டிக் வந்து அந்த கிளாத்தை விட்டு நகர்ந்து வராமல் இருக்க எலாஸ்டிக் வந்து துணியோடு வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே இந்த கார்னர் அந்த கார்னர் ரெண்டு கார்னருமே எலாஸ்டிக்குமே அதை நம்ம மடித்து தச்சுருக்கோம் பார்த்தீங்களா இடுப்பில், அதையுமே அப்படியே சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் தச்சிட்டோம். இப்போ வந்து அது நகர்ந்து வராமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ராங் சைடில் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தில் தான் அப்படி தைக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து வேஸ்ட்டான ப்ளவுஸ் ஃபிட் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா காட்டனில் கிளாத் வாங்கி கூட நீங்கள் தைச்சு பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே அளவுகளோட தைச்சு பாருங்கள். ஒரு 4 வயசுலேருந்து 5 வயசு குழந்தைங்க தாராளமாக போடக்கூடிய அளவில் இருக்குது. சூப்பரான மிடி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.